வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ பீஸா அப்படிங்கிற ஒரு வேர்டு சொன்னாலே வந்து நிறைய பேர் வந்து எனக்கு பீஸானா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து பீஸானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு பீஸா பிடிக்குதோ இல்லையோ, இந்த நிறுவனத்தை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது எந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாமினோஸ் பீஸா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டாமினோஸ் பீஸா பற்றி தான் பேச போகிறோம். குறிப்பாக இந்த டாமினோஸ் வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க வந்து இன்றைக்கும் வந்து ஒரு வெற்றியடைந்த ஒரு நிறுவனமாக பார்க்கப்படப்படுது. குறிப்பாக COVID-19 டைமில் சீக்கிரமாகவே வந்து பவுன்ஸ் பேக் ஆன ஒரு நிறுவனமாகவும் சொல்லப்படுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டாமினோஸ் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்ட்டு ஒரு 3 ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜென்ரலாக ஒரு சில விஷயங்களையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ நேராக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்ன டாமினோஸ் ஜெயிச்சதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பேர் வந்து ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம், இன்றைக்கி வந்து சென்னையில் டி நகருக்குள்ளே போய் ஒரு துணிக்கடையை ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆல்ரெடி அவ்வளோ துணிக்கடை இருக்குது, நம்மளும் போய் இன்னொரு துணிக்கடை ஆரம்பிக்கும் போது எக்ஸ்ட்ராவாக இன்னொரு துணிக்கடையாக மாறி இருக்கும். ஆனால் இதுவே வந்து ஒரு புதுசாக ஒரு ஊர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு, ஒரு மாவட்டம் இருக்குது, அங்கே நிறைய மக்கள் இருக்காங்க, ஆனால் அங்கே அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு துணிக்கடையே இல்லை. அங்கே நீங்கள் போய் ஒரு துணிக்கடை ஆரம்பிக்கும் போது அது வந்து ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரெட் ஓஷனில் ஜெயிக்க முடியாதுன்னெலாம் கிடையாது, அதுக்கும் ஜெயிக்கலாம். பட் ப்ளூ ஓஷன் வந்து ஜெயிக்கிறதுக்கு, வெற்றி அடைகிறதுக்கு ரிலேட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ டாமினோஸ் வந்து இந்தியாவில் வந்து இந்த 92க்கு அப்புறம் எக்கானமி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 95லேயே உள்ளே வராங்க. ஸோ டாமினோஸ் அப்படிங்கிறது ஒரு பீஸா. பீஸா அப்படிங்கிறது வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு இட்டாலியன் ஃபுட்டு. ஸோ ஒரு அமெரிக்கன் கம்பெனி பீஸாவை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. ஸோ இந்தியாவில் அதுக்கு முன்னாடி பீஸா அப்படிங்கிற விஷயமே கிடையாது, எந்த ஒரு பெரிய நிறுவனம் வந்து ஆர்கனைஸ்டாக இவ் விற்கவே கிடையாது. ஸோ அந்த மார்க்கெட்டே வந்து ரொம்ப கிரீனாக இருக்கிற ஒரு மார்க்கெட், புதுசாக உள்ளே வராங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 ஸ்டோர்ஸ் இருக்குது டாமினோஸு, கிட்டத்தட்ட 250 சிட்டிஸ்க்கு மேலே இடங்களுக்கு மேலேயும் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, பிகம் அ ட்ரெண்ட் செட்டர். ஸோ இது என்ன ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஸோ நான் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வேலை நிமித்தமாக ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது. அந்த இடம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஸ்மால் டவுன், ஸோ ஒரு சின்ன இடம். ஸோ அங்கே போகும்போது நான் கவனித்த ஒரு விஷயம் வந்து, அப்போவே வந்து அங்கே வந்து ஒரு டாமினோஸ் ஸ்டோர் இருந்தது. அப்போ எனக்கு ஒரு ஆச்சரியம், ஸோ ஸ்மால் டவுனில் டாமினோஸ் இருக்குது, எப்படி இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கும்போது, டெய்லி வந்து ஈவினிங் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெலிவரிஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ டெய்லி ஒரு 6 to 9 வந்து ஸ்டோர் வந்து பிஸியாக இருந்துகிட்டே இருந்தது. நிறைய அந்த டெலிவரி பீப்புள் போயிட்டே இருந்தாங்க. ஸோ எங்கே போகிறாங்க அப்படின்னு நம்ம கவனித்து பார்க்கும்போது, அந்த ஊர்லேயே வந்து 2 பெரிய காலேஜ் இருந்துச்சு, 1000 கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸோ இந்த 2 காலேஜ்லேயே வந்து ஈவினிங் அந்த 6 o'clock டைமில் வந்து அவ்வளவு ஆர்டர்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ வந்து டெலிவரி அங்கே போயிட்டே இருக்குது, அது மூலமாகவே அவங்க பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணாங்க. ஆனால் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஸ்டோர்ஸோட அவங்களுக்கு வந்து அந்த டெலிவரியில் தான் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும், இல்லாட்டி சேல்ஸ் ஜெனரேட் ஆகிருக்கும். ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, உள்ளே வரும்போதே வந்து அவங்க ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வராங்க. வெறும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் டைப்பில், ஸ்டோர் டைப்பில் வெறும் மக்கள் வந்து நம்ம கடையில் வந்து உட்காந்து சாப்பிட்றது மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல், நம்ம பொருளை நம்ம வந்து வீட்டுக்கே போய் டெலிவரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வராங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து ட்ரெண்ட் செட்டர். ஸோ இன்றைக்கி ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரியான ஃபுட் டெலிவரி வந்து நமக்கு தெரியும், பட் இவங்க வந்து இப்போ ஒரு சமீப காலமாக ஒரு 4-5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, டாமினோஸ் இதை வந்து ரொம்ப வருஷமாகவே அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக தான் இருந்தாங்க. மேபி இந்த மற்ற ஃபுட் டெலிவரிஸை வந்து இவங்களுடைய மாடல் வந்து ஒரு இன்ஸ்பயர் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம், விச் இஸ் அ ட்ரெண்ட் செட்டர். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸ். அது என்ன கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த COVID-19 முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருமே வந்து நிறைய ரேட்டிங்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, நிறைய இடத்துல பேட்டிகள் எடுக்கிறாங்க கன்சூமர்ஸ் கிட்ட, நீங்கள் என்ன மாதிரியான ஹோட்டல்ஸில் போய் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக ஃபுட் டெலிவரி ஆப்ஸில் ஆர்டர் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, இல்லை நேரில் போய் சாப்பிட்றதாக இருந்தாலும் சரி, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தெரிஞ்ச கடைகளுக்கே தான் நாங்கள் போவோம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே வராங்க. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு வந்து தெரிஞ்ச கடைனா என்ன மாதிரியான தெரிஞ்ச கடை அப்படின்னா, எங்கே வந்து இந்த ஹைஜீன் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க, நல்லா க்ளீனாக இருக்குமோ, நல்ல கஸ்டமர் சர்வீஸ் இருக்குமோ, அங்கே தான் நாங்கள் வந்து போவோம் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வராங்க. எம்ஃபசைஸ்
ப்ராக்ரஸ் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. நீங்களும் அதை வந்து நீங்கள் கவனிச்சிருக்கலாம். ஸோ பாயிண்ட் என்னென்னா, ஒரு டாமினோஸ் நம்ம ஸ்டோருக்கு போகும்போதே வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணியிருப்பாருனா, கண்டிப்பாக வந்து தலைக்கு வந்து அந்த ஒரு கேப் போட்டிருப்பார். ஸோ இவங்க மட்டும் கிடையாது, ஸோ கஸ்டமர் சர்வீஸ், இந்த ஹைஜீன், இதில் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுற நிறைய பேர் வந்து அந்த ஒரு கேப் போட்டிருக்கிற அந்த ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம் வந்து நம்ம கவனிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த யூடியூப்லேயும் நம்ம நிறைய பார்க்கலாம், இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து நல்ல க்ளீனாக ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுற ஸ்டோர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோட்டல்ஸ் எல்லாம் தைரியமாக வந்து அவங்களுடைய கிச்சனுக்கே வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் வந்து பாருங்கள் எங்கள் கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாயிண்ட் இஸ் திஸ், என்ன அப்படின்னா, கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம சர்வீஸ் பண்ணுறதையும் தாண்டி கண்ணுக்கு தெரியாமல் நம்ம ஒர்க் பண்ணும்போது அங்கேயும் வந்து சர்வீஸை கான்சன்ட்ரேட் பண்ணணும், கிளென்லினஸை கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு ட்ரூ கஸ்டமர் சர்வீஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று வந்து டாமினோஸோடைய டாப் 3 ஸ்ட்ராட்டஜிஸாக நான் பார்க்குறேன். அது போக அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலே வந்து ஒரு ரொபஸ்டான, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிஸ்னஸ் மாடல். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து இன்றைக்கும் வந்து COVID-19 டைமில் அந்த முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது எல்லாத்துக்குமே அடிதான், பட் அது முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களால சீக்கிரமாக பவுன்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, ஃபுட் டெலிவரியும் இவங்களே தான், ஃபுட் ப்ரிப்ரேஷனும் இவங்க தான். ஸோ அதை ரெண்டையுமே அவங்க வந்து ஈஸியாக இன்டெகிரேட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய பொருளே வந்து, விற்கிற பொருளே வந்து இந்த பீஸா ஒரு சர்க்கிள் சைஸில் இருக்கும்போது அதை வந்து அவங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒன்றிணைந்து அவங்களுக்கு கிடைக்கும்போது அவங்க அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் மூலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.